வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய இன்றைய தெய்வீக சிந்தனை. அன்பர்களே, அதாவது மனித வாழ்க்கையிலே நாம் ஒரு ஐந்து இடத்திலே சிக்கிக்கொண்டு அல்லல் படுகிறோம். ஒரு ஐந்து விஷயம், அந்த ஐந்து விஷயத்துல நமக்கு ஒரு தெளிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த வாழ்க்கையை நாம் கொண்டாட முடியும், ஆனந்தமயமாக்க முடியும். அதாவது நம்ம தண்ணியில குளிக்கிறோம், சரிதானுங்களா? குளிக்கிறதுக்கு தண்ணி தேவையா? ஆமா, தண்ணி தேவைதான். ஆனா அதுல மூழ்கி இல்லாமா? இல்லை, சரிதானுங்களா? அதுல மூழ்காம நம்மளை நாமே காத்துக்கொள்ளணும். அதே போல நெருப்பு வாழ்க்கைக்கு தேவையா? ஆமா, நிச்சயமா தேவை, பல வகையில தேவை. ஆனால் நெருப்பு நம்மை எரித்து விடாமலும் காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப எது தேவை என்ற ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ளேயே எவ்வளவு தேவை என்கின்ற ஒரு விஷயமும் அடங்கி இருக்கிறது. ஆனா இந்த உலக வாழ்க்கையில மனிதன் ஒரு ஐந்து விஷயத்துல சிக்கிக்கிறோன்னு சொல்றாங்க மகரிஷி. ஒன்று பொருள், ஃபர்ஸ்ட் விஷயம் என்னங்க? பொருள். ரெண்டாவது மக்கள், சரிதானுங்களா? மூன்றாவது பால். நான்காவது புகழ். ஐந்தாவது செல்வாக்கு. பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் என்று சொல்வார்கள். பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் நான்கிலே புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர். அப்ப இந்த பற்றுக்கள், அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை. அப்போ பற்று இல்லாம வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா, இல்ல, இயல்பு தான். சரிதானுங்களா? நம்மை பெற்றவர்கள் மேலோ, சரிதான, பொருள் மேலோ, அதிகாரத்தின் மேலோ, புகழின் மேலோ, சரிதானுங்களா, பற்று வருவது இந்த மனித வாழ்க்கையினுடைய ஒரு இயல்பு. குடும்பத்தையே எடுத்துக்கோங்களேன், பற்றற்று இருக்கணும்னு சொல்றோம். ஆனா நம்மை பெற்று வளர்த்தவர்கள் மேல் பற்று வருவதுங்கிறது ஒரு இயல்பு. ஆனா அது எப்படி செய்யணுங்கிறது இங்க முக்கியம். நாம் கடன்பட்டு இருக்கிறோம்னா அந்த கடமை உணர்வு இருக்கணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அதுல அளவு முறையும் விழிப்பும் மிக 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 அவசியம். ஃபர்ஸ்ட் விஷயம் அளவு முறை, சரிதானுங்களா? அதனாலதான் மகிழ்ச்சி அழகா சொல்லியிருப்பாங்க, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்று சொல்லியிருப்பார்கள். அப்ப நம்ம அளவு முறை மீறுறோம், விழிப்பு நிலை அற்று போகிறோம், அந்த இடத்துல நாம சறுக்கிறோம். அப்ப நம்முடைய பிறவி பயனை நம்ம எய்த முடியறதில்ல. அதாவது இயற்கையினுடைய ஒரு கூறு தான் மனிதன். ஆனா இப்ப அப்படி பார்த்தா தெரியல, ஒரு ஆடை பார்த்தா இயற்கையா இருக்கு, ஒரு மாடை பார்த்தா இயற்கையா இருக்கு, ஒரு யானை பார்த்தா இயற்கையா தெரியுது, ஒரு மரத்தை பார்த்தா இயற்கையா தெரியுது, ஒரு கடலை பார்த்தா இயற்கையா தெரியுது, ஒரு ஆறை பார்த்தா இயற்கையா தெரியுது, ஒரு நீர்வீழ்ச்சி பார்த்தா பிரம்மாண்ட இயற்கையா தெரியுது, ஒரு காடுகளை பார்த்தா இயற்கையினுடைய உச்சகட்டமா தெரியுது. ஆனா ஒரு மனிதனை பார்த்தால் இப்ப எப்படி தெரியுதுன்னு நீங்களே யோசிங்க. குழந்தையை பார்த்தால் இயற்கையா தெரியுது, ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் மனிதனை பார்த்தால் மனிதன் செய்த கட்டிடங்களையும் பொருட்களையும் பார்ப்பது போலதான் தெரியுது. அப்ப ஏதோ ஒன்று சம்திங் ராங்கா இருக்கு நம்ம கிட்ட, நம்மளுடைய இயற்கை தன்மையை மாத்துது. அப்ப மனுஷங்கிறவன் இயற்கையினுடைய ஒரு பகுதி. ஆனா இந்த பேரியக்க மண்டலம் சொல்றோம் இல்லையா, பிரபஞ்சம், இதில் இருக்கக்கூடிய எல்லா சிறப்புகளும், எல்லா சிறப்புகளும், பேரிய பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் நுணுக்கமாக நுணுக்கமாக உள்ளடக்கமாக இருக்கின்ற திரு உருவம்தான் நீங்களும் நானும். இந்த மனித இனத்தை சாதாரணமாக இட போட்டக்கூடாது. இயற்கையினுடைய அத்தனை ரகசியங்களும் அடங்கி இருக்கிற ஒரு மிக அற்புதமான விஷயம்தான் மனிதன். அப்ப இயற்கையினுடைய ஆதிநிலையான மெய்ப்பொருள், இயற்கையினுடைய ஆதிநிலை மூல நிலையா இருக்கிற இறைநிலை ஆகிய மெய்ப்பொருள் மனுஷங்கிட்ட தான் அது தன்னுடைய
பெருமதிப்பை உணர்ந்து நிறைவு கொள்ளக்கூடிய அறிவாற்றலை அமைந்திருக்கிறது. இதுதான் மனிதனுடைய சிறப்பு. அரிது அரிது மானுராய்ப்புறத்தில் அரிது. ஏன்னா மனுஷன்ற தான் இறைவனே தன்னுடைய பெருமதிப்பை உணர முடியும். அதற்கான அறிவாற்றல் இருக்கு. வேற எந்த பிரபஞ்சத்தில் எந்த பொருளுக்கும் அந்த சக்தி கிடையாது. ஆனால் இந்த அறிவாற்றல் நம் ஐந்து புலன்கள் மூலமாக பொருட்கள்லையும் மக்கள்கள்லையும் சரிங்களா இன்ப துன்ப உணர்வுகளில் எல்லை கட்டி குறுகி நிற்கிறது. அதுதான் இப்போ பிரச்சனை. சரிதாங்களா? உலகம் பிரபஞ்சத்தையே இறைநிலையே உணர்வதற்காக வந்த அந்த அறிவு இந்த புலன்கள் வழியாக செல்றப்ப பொருட்கள்லையும் மக்கள்லையும் இன்ப துன்ப உணர்வுகள்லையும் எல்லை கட்டி நிற்கிறப்ப அது பெரிய துன்பத்திற்கு ஆட்படுகிறது. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் மாயைன்னு சொல்றாங்க, உணர்ச்சி வயப்பட்ட நிலைன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆனா அந்த அறிவு தன்னோட இயக்கத்தை அதற்கு மூலம் என்ன அப்படின்னு சிந்திக்கிறப்ப இந்த உலக மக்கள் சமுதாயத்தினுடைய என்ன அலைகள் பேரியக்க மண்டலத்தில் இயங்கும் எல்லா தோற்றங்களின் ஆற்றலும் அடிப்படையாக அமைந்ததுதான் அப்படிங்கிற உண்மை உணரக்கூடிய நிலைப்பாட்டை தான் மெய்ஞானம்னு சொல்றாங்க. இப்போ நமக்கும் மெஞ்ஞானிகளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நாம குறுகி நிற்கிறோம், அவங்க விரிஞ்சு நிற்கிறாங்க, அவ்வளோதான். நாம எல்லை கட்டி அந்த அறிவை குறுக்கி நிறுத்தியிருக்கிறோம், அவங்க பிரபஞ்சம் முழுக்க இறைநிலை வரைக்கும் அந்த அறிவை விரிச்சு வச்சிருக்காங்க. அப்போ இது எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம்தான் நான். சரிதாங்களா? அப்போ அந்த நிலை வரும்போது தான் அது மெஞ்ஞானமாகி அறிவு விரிந்து விழிப்பும் பெற்றுவிடும். அந்த நிலையில தான் நமக்கு விழிப்பு நிலை முழுமையாக கிடைக்கும். எனவே எல்லையற்ற அந்த அருட்பேராற்றலினுடைய இறை சக்தியினுடைய ஒரு பகுதியே ஒவ்வொரு மனிதனும் என்ற உண்மையினை உணர்ந்து அதை மறக்காம இருக்கவும் நாம பழகிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். சரிங்களா? இந்த அகன்ற பேராற்றலை மறவாத விழிப்போடு உலக வாழ்வை நடத்தும் போதுதான் எல்லாம் வல்ல இறைவன் தான் எல்லாமா இருக்கிறான், நானா இருக்கிறான், அவன்தான் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறான். சரிங்களா? அப்ப இந்த விழிப்போடு இருக்கும்போது நாம் எதிலையுமே எது வராதுங்க, பற்று வராது. நீங்க அப்படி விழிப்போடு நின்று பாருங்க, பற்று இருக்கிறதுல கூட பற்றின்மை அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்கு உண்டாகும். அப்ப இதற்காகத்தான் மகான்கள் இவ்வளவு தத்துவங்களையும் இவ்வளவு தவங்களையும் இவ்வளவு பயிற்சிகளையும் ஏன் கொடுக்குறாங்கன்னா, தம்பி இது உன்னால எதுவும் நடக்கலப்பா, இது இயற்கைங்கிற மிகப்பெரிய சக்தியால நடந்துட்டு இருக்கு, நாமெல்லாம் அங்க ஒரு கருவியா இருக்கிறோம், எது மேலையும் பற்று வைக்காத, எதுக்கு நீ பொறுப்பு தான் தனதுன்னு இருக்காத. சரிங்களா? எல்லாம் இறை சக்தியினுடைய ஆற்றல். சரிங்களா? அப்ப இந்த நிலை வரும்போது தான் இந்த ஐந்து வகையான பற்றுக்களிலிருந்து நாம் விடுபட்டு ஆன்ம உயர்வை பெற முடியும். நான் முன்னரே சொன்னது போல பொருள் வேண்டாம், மக்கள் வேண்டாம், புகழ் வேண்டாம், அதிகாரம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம்னு யாருமே சொல்லலை. எல்லாமே வேண்டும், ஆனால் அதில் அளவும் முறையும் வேண்டும். சரிங்களா? எந்த பற்று நமக்கு நல்லது செய்யுதுன்னு நினைக்கிறோமோ அதே பற்று நம்மை கெடுக்கவும் செய்யும். சரிங்களா? அந்த விதத்துல மிக மிக ஒரு அற்புதமான சிந்தனை. ஒன்றுக்கு இரண்டு முறை இதை சிந்திச்சு பாருங்க. எந்த இடத்துல நம்ம சிக்கி இருக்கிறோம்ங்கிறத பாருங்க. அதை சிந்தனை மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் நாம் அதை புரிந்து அந்த ஆன்ம உயர்வை பெறுவோம் என்று கூறி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.